அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரும் பரிபூர்ணாசுடன் குருசத்து மையம் பாலாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் செயலாளர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அனைவருக்கும் பள்ளி கல்லூரி முதல்வர்களுக்கும் தாய் தந்தர் அனைவருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இப்போ நீட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிகிரி, பால் இன்ஜினியரிங் காலேஜ், ஐடிஐ படிக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் முதற்கனி அன்பு வணக்கத்தை சொல்லுகிறேன். படிப்பு எந்தெந்த வகையில் மனிதர்களுக்கு பாதிக்குது, எந்தெந்த வகையில் அவங்க பயிற்சி கொடுக்க சக்சஸ் ஆவாங்க என்பதை குருமுகமாக அவர் ஏற்கனவே பயிற்சி கொடுத்தவர், அவர் கற்று என் வாழ்க்கையில் அனுபவித்து இதுவரையில் 1,186,000 மாணவ மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துள்ளோம். நல்ல ரிசல்ட், நல்ல 100% ரிசல்ட், நல்ல மாவட்ட மாணவர்கள் மதிப்பெண் பெற்று உள்ளார்கள். ஆச்சுங்களா, மெயின் இது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமாக ப்ரீகேஜிலிருந்து எம்ஏ பிஹெச்டி வரல எந்த படிப்பு வந்தாலும் படிப்பு சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி சக்சஸ் பண்ணியாச்சு. கவனி, எக்ஸாம் வருது மே மாதம், அடுத்த மாதம் பேங்க் எக்ஸாம் வருது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது, குரூப் எக்ஸாம் வருது. நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும், உறுதியாக தேர்ச்சி பெறலாம் நீட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும். அதுக்காக இந்த பயிற்சி உருவாக்கப்பட்டு நடத்தி கொண்டு வருகிறது. கவனிய, படித்த பாடங்கள் உடனடியாக மறந்து விடுகிறவா, சில குறிப்பிட்ட பாடங்கள் மதிப்பெண் குறைகிறதா, மூளையும் உடம்பும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வைக்க வேண்டுமா, மாவட்ட மாநில அளவில் மதிப்பெண் பெற வேண்டுமா, வளாக நேர்முக தேர்வு வெற்றி பெற வேண்டுமா, நீட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம், டிகிரி, பாலிடெக்னிக்கல், இன்ஜினியரிங் காலேஜ், ஐடிஐ மற்றும் கேம்பஸ் இன்டர்வியூ நீங்கள் தடையில்லாமல் செலக்ஷன் ஆக வேண்டுமா? உறுதியாக முடியும். ஆதிநாத வாசி பயிற்சியால் நிச்சயமாக முடியும். இதுக்கு வந்து நேச்சர் பிரெயின் சார்ஜன் பேரு. சரி, இப்போ ஞாபகம் வருது படித்தா ஏன் மறந்து போகுது, காரணம் தெரியாது. கவனிங்க, ஞாபகம் வருது வர காரணம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டையும் சொல்கிறேன். கவனிங்க, நம்முடைய பிரெயின் அமைப்பில் மூளை எதை படித்தாலும் வாங்கி வைத்து எல்லாத்தோடைய பிரெயின் அமைப்பு என்ன சொல்கிறாங்க, டெல்லி ஆல் இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஒரு பையன் ஃபெயில் ஆகிறான், ஒரு பையன் ஜஸ்ட் பாஸ், ஒருத்தன் ஆவரேஜ், ஒருத்தன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஒருத்தன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு. எல்லாத்துடைய பிரெயினுடைய அமைப்பை செக் பண்ணி பார்க்கும்பொழுது நினைவாற்றல் என்ற பகுதி எல்லாத்துக்கும் ஒன்று தான்ட்டாங்க. யாரும் தனியாக பிரெயின் அமைப்பு தனியாக நினைவாற்றல் தனியாக கிடையாது, உயரிய பயிற்சி மூலம் தான் நீங்கள் வர முடியும், எல்லாம் மார்க் எடுக்க முடியுங்கிறாங்க. ஆனால் என்ன தான் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, என்ன தான் படித்தாலும் ஏன் மார்க்கை அச்சீவ் பண்ண முடியலன்னா அது காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை மழை கவனிங்க, நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 90% உடம்புக்கும் மூளைக்கு 10% போகுது. நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க, அரிசி முட்டை தூக்கி போடுறாங்க, எந்த மெக்கானிக் வேலை பார்க்குறாரு, எந்த வேலை செய்தாலும் உடம்பு மூலம் தான் நம்ம வேலை பார்க்குறோம், மூளைக்கு 10% தான் சக்தி செலவாகுது எண்ணங்கள். ஆனால் நம்ம 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க, படிக்கிறாங்கல்ல, அந்த மூளை தான் இயங்க வைக்கிறாங்க. அந்த மூளை எதை படுத்தாலும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும், நினைச்சா திருப்பி கொடுக்கக்கூடிய பழம் கிளைகளை வெறு வயிற்றில் சாப்பிட வேண்டும். அதில் கேரட்டு, ஆரஞ்சு, பன்னீர் திராட்சை, பேர்நெல்லிக்காய் இவைகளை ஜூஸ் போட்டு தேன் கலந்து வெறு வயிற்றில் சாப்பிட வேண்டும். ஜூஸ் போட முடியலையா, அப்படியே சாப்பிட்டு ஒரு சொட்டு கொஞ்சம் தேன் ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. வெறு வயிற்றுலாம் சாப்பிடணும். இதை சாப்பிட்டு ஆஃப் அன் அவரில் செரித்து மூளைக்கு சென்று நினைவாற்றல் பகுதிக்கு சென்று எதை படித்தாலும் வாங்கி நினைச்சா திருப்பி கொடுத்த ரைட்டர் இன்கமிங் அவுட் கோயிங். சரிங்களா, இன்னொன்று என்ன சார், காலை ஜூஸ் சாப்பிட சொல்கிறீங்கன்னா மணத்தை கழிக்கிற முருங்கீரை, சக்கரத்தீரை இவைகளை சூப் அல்லது பொருள் பண்ணி சாப்பிடலாம் வெறு வயிற்றில். இதை சாப்பிட்டு ஆஃப் அன் அவரில் செரித்து மூளைக்கு சென்று நினைவாற்றல் பகுதி மூளை நினைவாற்றல் பகுதி சென்று எதை படித்தாலும் வாங்கி வைத்துக்கொள்ளும், நினைச்சா திருப்பி கொடுத்தும். யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ சாப்பாடு வைக்கிறது உங்கள் பொறுப்பு. இதை நீங்கள் செய்யாமல் பையன் படிக்கல படிக்கலாம் வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருன்னா அம்மா அப்பா தான் வாத்தியார். சரி, இப்போ கவனிங்க, இப்போது காலைல ஒரு எழுந்திருக்கிறாங்க, இரவு படுக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, எக்ஸாம் குரூப் படிக்கிறாங்க, தூங்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க,
பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆக்சிஜன், நெகட்டிவ் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம உடம்புல தூக்குவரமாக இருக்கு அப்படின்னு சொன்னவுடன் மூளையை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு ரவுண்ட் அப் பண்ணிடுது, உடம்புல 7 சக்கர் ரவுண்ட் அப் பண்ணிடுது, உடம்புல முன்னாடி பகுதிக்கும் பின்னாடி பகுதிக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரவுண்ட் அப் பண்ணிடுது. எண்ணலைகளாக வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்துடுது. சோர்வாய் படுத்தணும், காலை எந்திரிச்சோன்னா படித்தா மெமரி ஆகுமா இல்லை 3 இடத்துல சுதல் கார்பனை ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜன் கொடுத்தா மெமரி ஆகுமா? இயற்கையில் மார்க் எடுங்க பற்றி நான் சொல்லவே இல்லை. மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக தான் சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பூர்வஜன் பிரகாரம் ஸ்டேட் கோர்ஸ் எடுக்கணும், கிளாஸ்ல எடுக்கணுங்கிறது வேற, அந்த நிலையை உருவாக்குறது வேற. விதியை மதியால் மாற்றுறோம், ஞான குருவர்களால் விதிக்கப்பட்ட விதியை மாற்றுறோம். ஆதிநாத வரிசையை போயிடுச்சு. அப்போ காலை எழுந்தவுடன் நம்ம உடம்புக்குரிய 3 அளவுக்கு இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி ஆக்சிஜனை கொடுக்கணும். அப்போ எழுந்தவுடன் நீங்கள் சர்வாங்க ஆசனம் விபிலீகாரன் 2 ஆசனத்தை செய்யணும். ஒரு தடவை செஞ்சால் போதும். செஞ்சவுடன் உடம்புக்கு முன்னாடி பகுதிக்கும் பின்னாடி பகுதிக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி ஆக்சிஜன் வருகிறது. அடுத்தது நாடி தரப்பு செய்ய வேண்டும், நாதி சுத்தி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உள்ளடு நரம்புகளுக்கு ஆக்சிஜன் செல்லப்படுகிறது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஆச்சுங்களா? இப்போ 7 சக்கரம் இயக்கம் என்றால் ஆதிநாத வாசிய பயிற்சி செய்வதற்கு 3 நிமிடங்கள் வரும். அந்த 3 நிமிடங்கள் நீங்கள் செய்தவுடன் உங்கள் உடம்பு மூளை உடம்பு 7 சக்கரங்கள் எல்லா செல்கள் 3 மணி நேரம் நீங்கள் எதை படுத்தாலும் வாங்கி வைத்துக்கொள்ளும், நினச்சா திருப்பி கொடுக்க உண்டான ஆக்சிஜனை உள்ளே உங்களுக்கு கொடுக்கிறது. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் வருங்க. இந்த 10 நிமிஷம் நீ செஞ்சதுக்கப்புறம் நீ இப்போ நம்ம என்னென்ன எண்ணலைகள் நம்ம உடம்புல இருக்குன்னா, பரம்பரை அம்மா பார்க்கணும், தற்சமை அம்மா பார்க்கணும், குடும்ப சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மை நாமே தாழ்த்தனைகள், தீய சக்தி, வாஸ்து கோளாறு, நவகிரகம், இத்தனை எண்ணலைகளோட மனிதர் படிக்கிறாங்க. இந்த எண்ணலைகள் தாக்கிக்கிட்டே இருக்கு, அதனால தான் மெமரி இல்லை. உங்கள் ஜாதகத்தில் புதன் திசை, சனி திசை, ராகு திசை, புதன் புத்தி, சனி புத்தி, ராகு புத்தி இருந்தால் மெமரி குறையும். படிப்பு கிடைக்கிற படிப்பு கொடுக்குற கிரகங்கள் இதுதான், படிப்பு கிடைக்கிற கிரகங்கள் இதுதான். இப்போ திடீர்னு சென்னை போகணும், கையில் காசு இல்லை, ஒன்று அப்போ கிரகம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 1000 ரூபா காசு இருக்குது, சென்னை போயிடலாம். அப்போ இப்போ பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஆச்சுங்களா? இந்த இது ஒன்று. நம்ம பரம்பரையில் யாராவது ஒருத்தருக்கு மேக்ஸ் பண்ணி நமக்கு மேக்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ் வரலன்னு சொன்னால் நமக்கு வராது, ஆட்டோ சஜஷன். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். எழுந்தவுடன் காலையில் 4:30 எந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் மெமரி உடனே வரும். 9:00 படுத்துருப்ப கவனிங்க. காலை எழுந்தவுடன் நீங்கள் சர்வாங்காசனம் விவரகிரியாசனம் செய்ய வேண்டும். நாடி சுத்தி செய்து, நாடி திறப்பு செய்து, நாடி சுத்தி செய்தல் வேண்டும். ஆதிநாத வாசிய பயிற்சி செய்வதற்கு 3 நிமிடங்கள், அவ்வளோதான். 10 நிமிஷம் பயிற்சி முடியுது. முடிஞ்சவுடன் நீங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டும், இறைவா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நான் டிஏ குரூப் ஜே பாஸ் பண்ணி எனக்கு அரசு வேலைக்கு பண்ணு, நான் நீட்டில் பாஸ் பண்ணும், 2 வேண்டணும். வேணதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மந்திரம் கொடுத்துருக்குறேன். 1 மந்திரம் 7 கோடி பவர்ஃபுல் மந்திரம், கணபதி மந்திரம், அதுக்கப்புறம் ஐகேவர மந்திரம், புதனுக்கு நாராயண மந்திரம், துர்கைக்கு ராகதேசிக்கு துர்கை மந்திரம், சனிக்கு உண்டான மந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த 5 மந்திரத்தை 1 முறை சொன்னால் போதும். சொல்லிவிட்டு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, மேக்ஸா, இங்கிலீஷா, தமிழா, சோசியல் சயின்ஸா, அதை ஆட்டோ சொல்லி படிக்கணும். நான் மேக்ஸ் பாடத்தை மிகவும் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்கும் இந்த மேக்ஸ் பாடம் என் மொழியில் எளிதாக பதிகிறது, என்னால் மேக்ஸ் பாடத்தில் நினைவாற்றலை அதிகப்படுத்த முடிகிறது, நான் மேக்ஸ் பாடம் தேர்வு எழுதும் பொழுது வினாத்தாள கேள்விக்கெல்லாம் சரியான விரிவான பதில் எழுத முடிகிறது, என்னால் மேக்ஸ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற முடிகிறது அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. ஏதாவது கஷ்டமா உங்களுக்கு? 10 நிமிடங்களில் நீங்கள் செய்யணும். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த ஆதி மூல நாதத்தை ஒரு 10 வினாடிகள் பயன்படுத்தினால் இந்த 3 மணி நேரம் உங்கள் உடம்புல ஃபுல்லாக ஆக்சிஜன் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்ம மூக்கில் வலது சைடு சுவாசம் வந்தால் நல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போய் படித்து மெமரி ஆகும். 1.5 மணி நேரம் ரைட்டில் வரும்,
மூக்கு லெப்ட்ல ஒன்றமே அப்ப அம்மா என்ன பண்ணி அப்ப பிள்ளை சூப்பர் அழகா இருக்கிறாளே அப்படின்னு எண்ணங்கள் போயிடும் அப்படின்னு வெளியே போயிடும் மெமரி உள்ள வராது. அப்ப ஒரு கால ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, அந்த மெத்தடில் நீங்க உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உங்க படிக்கிற வரையிலும் எக்ஸாம் எழுதும் பொழுதும் அந்த கால ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, அந்த மெத்தடில் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மூக்குள்ள ரைட்ல காத்து வந்து கொண்டு இருக்கும், உங்களுக்கு நினைவாற்றல் தடையில்லாமல் வந்து கொண்டு இருக்கும். படிச்சு ஐயோ மறந்து போச்சு என்ன தெரியலன்னு பழைய வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீ செஞ்சுக்கிட்டு அதாவது சிவநாடி ஓப்பன் பண்ணி அந்த சிவநாடி சூரிய நாடியிலேயே நீங்க படிக்கணும், பாடத்தை கவனிக்கணும், எக்ஸாம் எழுதினால் உங்க பாடத்துல வெற்றி. புரியுதா உங்களுக்கு? இப்ப அதே மாதிரி இரவு படுக்கும் பொழுது சாப்பிட்டு தூங்கக்கூடாது. எத்தனை மணிக்கு நீங்க படுக்கிறீங்களோ ஒன்றரை மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். இப்ப கவனிங்க, தேர்வுக்காக நீங்க மாணவ மாணவர்கள் நீங்க கடைபிடிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, தேர்வுக்கு முன்னாடி உடனே எண்ணெய் வச்சு குளிச்சிடணும். தேர்வு காலங்களில் நீ முதல் நாள் நைட்டு சிக்கன் சாப்பிடும், மட்டன் சாப்பிடும், பீஃப் பிரியாணி சாப்பிட்றது, சப்பாத்தி சாப்பிட்றது, கடினமான பொருள்களை நீங்கள் சாப்பிடுவது இரவு சாப்பிடு தவிர்க்க வேண்டும். காலை மோசன் போகாது, யார் எழுந்து காலை யூர் மோசன் போகலையோ அவங்களுக்கு மெமரி வேலை செய்யாது. எப்படி பழைய டிவி சூட்டில் டூ ஸ்டாக் வண்டியில் கறி அடிச்சுன்னா வண்டி போகாது, க்ளீன் பண்ண தான் வண்டி போகும். அப்போ காலை எழுந்தவுடன் மலம் ஜலம் வெளியே செல்ல வேண்டும். அப்படி யார் போகலையோ அவங்களுக்கு மெமரி வராது, ரிசீத்தமை குறைஞ்சிரும். அதனால் தேர்வு காலங்களில் முதல் நாள் இரவு சாப்பிடாமல் கடினமாக பொருள் சாப்பிட நல்லது. அடுத்தது மசாலா பொருள் சாப்பிட போகிறது, பரோட்டில் பஜ்ஜி விற்கிறாங்க, காலிஃபிளவர் விற்கிறாங்க, அதை சாப்பிட்டு செரிமானாகவும் ரிசென்ட்ரியாக போச்சுன்னா மெமரி லாஸ் ஆகிடும். அதனால் மசாலா பொருள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. தேர்வு ஆரம்பிக்கும் பொழுது இரவு டிஃபன் சாப்பாடு சாப்பிடாமல் பன்னீர் திராட்சை, ஆரஞ்சு பழம், திராட்சை, மாதுளம் பழம் நிறைய சாப்பிடலாம் இரவு. இரவு சீக்கிரம் படுத்தணும். அடுத்தது இரவு ஸ்டடி தவிர்ப்பது மிகவும் நல்லது. காலையிலிருந்து மலம் ஜலம் சரியாக போக வேண்டும். பெண்கள் அந்த மூணு நாள் அந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அம்மா வந்துருச்சுன்னா, மாத விளக்கு வந்துச்சுன்னா நிறையா பன்னீர் நிறையா அதாவது தேங்காய் பால் சாப்பிடுங்க. கூழான பொழப்ப திராட்சை, பொங்கலுக்கு போடுற திராட்சையை உலர்ந்த திராட்சை நல்லா வாயில் போட்டுக்குங்க ஆச்சுங்களா, அது கூலிங்காக இருக்கும், வயிற்று வலி வராது. அப்படி அந்த நேரத்தில் எக்ஸாமில் வயிற்று வலி வந்து இல்லை அந்த மூணு வயிற்று வலி இருந்தால் உங்களுக்கு படிக்கிற சப்ஜெக்ட் மறந்துடும். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது திராட்சை. அடுத்தது காலையில் 4:30 எழுந்திரிச்சு படிக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் நீங்கள் எந்திரிச்சோடனே கொத்தமல்லி காப்பி, சுக்குமல்லி காப்பி, கருப்பட்டி காப்பி சொல்லது மேக்ஸிமம் அதான் சாப்பிடணும். இந்த சூப்பு சாப்பிடலாம், இல்லை சார் இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கம், ஒரு நாள் காஃபி டீ சாப்பிடலாம், தப்பு கிடையாது ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது மணத்தக்காளி கீரை, முருங்கீரை சூப் போட்டு சாப்பிடலாம் ரைட். மாலையில் ஸ்கூலுந்து வந்தவுடன் சாயந்தரம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கேரட்டு, ஆரஞ்சு, பன்னீர் திராட்சை, பொன்னில் ஜூஸ் போட்டு தேன்களும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெறு வயதில் சாப்பிட்டாதான் அது சாப்பிட்டு செரிமான ஆகிற லிக்விடு சாப்பாடு லிக்விடு செரிமான ஆகிறதுக்கு அரை மணி நேரம், சாப்பாடு செரிமான 1.5 மணி நேரம். ஆனால் நம்ம நினைவாற்றல் மூளை எதை பிடிச்சாலும் வாங்கி போய் நினைச்சா கொடுக்கக்கூடிய பழம் கீரைகள் நீங்கள் சாப்பிட்டு வெறு வயதில் 1/2 hour சிரிச்சு மூளைக்கு சென்று நினைவாற்ற பகுதியில் சென்று சேர்ந்தே விடும். எதை படித்தா வாங்கி நினச்சா திருப்பி கொடுத்துடும். அடுத்தது நீங்கள் சத்தம் போட்டு படிப்பிருந்தால் நீங்கள் தண்ணியில் குளுக்கோஸ் போட்டு சாப்பிடணுன்னா எனர்ஜி லாஸ் ஆகிரும். அடுத்தது தேர்வுக்கு செல்லும் பொழுது பன்னீர் திராட்சை நிறைய சாப்பிடணுன்றது எனர்ஜிக்காக. தயிர் சாதம் சாப்பிட்டு எக்ஸாம் போகக்கூடாது, மோர் சாப்பிட்லாம் புரியுதுங்களா. தயிர் சாதம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மந்தத்தன்மை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தேர்வு காலம் எந்த குரூப் எக்ஸாமோ 10th exam, நீட் எக்ஸாமோ தேர்வு இருக்கும் பொழுது எக்ஸாம் போகிறோம், படித்த சப்ஜெக்ட் வந்துருச்சு, நல்லா படிக்கிறோம், படிச்சது வந்துருச்சு, ஹாலில் உட்காறோம், எழுதிட்டோம், சார் பேப்பர் திருத்திட்டாங்க, நான் நல்ல மார்க் எடுத்துட்டோம், அப்படி சிந்தனையில் நீங்கள் இருக்க வேண்டும். திருவிழாவுக்கு போகிறது, சினிமா பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு அதே சிந்தனையில் இருக்க வேண்டும். அடுத்தது தேர்வுக்கு செல்லும் பொழுது ஃப்ரெண்ட்ஸில் பேசணும்னா உங்கள் மெமரி வெளியே போயிடும். அதேமாதிரி அங்கே போய் கடைசி நேரத்தில் புக்கெல்லாம் போட்டக்கூடாது. அடுத்தது தேர்வு எழுதும் பொழுது எக்ஸாம் எழுதும் பொழுது ஆட்டோ சஜஸ்ட் சொல்லி எழுத வேண்டும். நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஹாலில் உட்காந்துட்டீங்க, அந்த ஆதிநாதத்தை ஒரு 10 seconds பயன்படுத்துறீங்க, பயன்படுத்த அடுத்த செகண்டு உங்களுக்கு உடம்புல ஆக்சிஜன் வந்துடும். சிவநாடியை திறந்து மூக்கில் வலது மூக்கில் வலது புறம்
சூரியகளை ஓட செய்து நீங்க உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லணும், நான் மேக்ஸ் படத்தை, மேக்ஸ் எக்ஸாம் எழுது, மேக்ஸ் பாடத்தை தேர்வு எழுதுகிறேன். இந்த மேக்ஸ், நான் இந்த மேக்ஸ் பாடம் தேர்வு எழுதும் பொழுது என்னால் வினாத்தாள் கேள்விகள்லாம் சரியான விரிவான பதில் எழுத முடிகிறது, என்னால் மேக்ஸ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற முடிகிறது அப்படின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் எழுதும் பொழுது நீங்கள் ஆட்டோ சுஜின்னு சொல்லி எழுத வேண்டும். குரூப் எக்ஸாம் சரி, டிஏபி எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்படி தான் எழுதணும் ஆச்சுங்களா, என்ன சப்ஜெக்டோ. அதுக்கு அடுத்தது எக்ஸாம் முடிகிறவங்களும் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, வாத்தியார் நல்லா சொல்லித்தராரு, அதே மாதிரி குரூப் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் வாத்தியார் நல்லா சொல்லித்தராரு, நீங்கள் ஹாலில் போய் உட்காடுறீங்க, காலையில் நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க, அந்த எக்ஸாம் காலை மூச்சுழுத்து நிப்பாட்டி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரியும் படித்து குஷன் வந்த மாதிரியும் நல்லா எழுதுன மாதிரியும் அப்படின்னு நினச்சி மூச்சு விடணும். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் எங்கத்துக்குதான் தெரியாது, பிரபஞ்சம் மூச்சுழுத்து நிப்பாட்டி உங்கள் பேப்பர் சாத்திரு கம்ப்யூட்டர் திருத்துது ஃபுல்மான எக்ஸாம் தேர்க்கிறது, நீங்கள் தேர்தல் எக்ஸாம் மார்க் நிலமாக எழுதுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளி மூச்சு விட வேண்டும். இப்படி கனவு காணுதல் வேண்டும். இதாங்க படிப்புக்குண்டான தடைகளை. எல்லாத்துக்கும் படிப்பு வரும், எல்லாத்துக்கும் மார்க் உண்டு. அதாவது மூளையில் நம்ம 5% தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஞானிகள் 5% தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மீதி சும்மா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. படிப்பு எல்லாத்துக்கும் வரும் 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 வரும். எல்லாரும் மார்க் எடுக்க முடியும், எல்லாரும் குரூப் பாஸ் பண்ண வைக்க முடியும், பாஸ் பண்ணும்போது வைக்க முடியும். இதை பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன். 2011,80,000 மாணவர்களுக்கு இந்த பயிற்சி நடைபெற்று உள்ளது, 100% ரிசல்ட்டு. ஒரு பள்ளியில் நான் போனேன், அந்த பள்ளியில் காலையில் மேக்ஸ் எக்ஸாம் 5 மணிக்கு முன்னாடி அந்த ஃபுல் டெஸ்ட் எப்போ பிலோ ஸ்டோன் முதல்ல டெஸ்ட்டு வைப்பாங்க, முக்கியமாக கொஸ்டின் கொடுத்து. அப்போ அந்த டெஸ்ட்டு எழுத முதலாள் அந்த சண்டே அன்னைக்கு வைப்பாங்க. அப்போ ரிட்டைர்மெண்ட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் வாத்தியார் வர சொல்லி அவருக்கு அந்த ஒன் டே ப்ரோக்ராம் 1 மணி நேரத்துக்கு 3,000-4,000 கொடுத்து ப்ரைவேட்டில் வந்து நல்லா சொல்லிக் கொடுத்து சொல்லுவாங்க. அவங்க பழுத்த பழம் அவங்க பாருங்கள், 30 வருஷம் வாத்தியார் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பையன் அந்த 4:30 அந்த குரூப் அந்த எக்ஸாமில் மேக்ஸ் எக்ஸாமில் 10 மார்க் எடுக்கிறாங்க. என்னப்பா நாளை காலம் மேக்ஸில் 10 மார்க் இருக்கிறீப்பா எப்படிப்பா அப்படின்னு சொல்கிறேன், நான் சிரித்தேன். மேக்ஸ் சார் சிரிக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கண்டிப்பாக மார்க் எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னேன். அந்த பையனை உட்கார சொல்லி அந்த ஆதினா சொல்லி நீ போய் நிறையா வீட்டுக்கு போகிறேன் இந்த ஜூஸ் சாப்பிட்டுக்க, ஓ நான் மேக்ஸ் பாடத்தை மிகவும் படிக்க விரும்புகிறேன், நான் படிக்கும் இந்த மேக்ஸ் பாடம் என் நூல் எளிதாக பதிகிறது, என்னால் மேக்ஸ் பாடத்தை நினைவாற்றல் அதிகப்படுத்த முடிகிறது, நான் மேக்ஸ் பாடம் தேர்வு எழுதும் பொழுது என்னால் வினாத்தாள கேள்விக்கெல்லாம் சரியான விரிவான பதில் எழுத முடிகிறது, என்னால் மேக்ஸ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெற முடிகிறது, இதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். அதை சொல்லிட்டு படிக்கிறான், காலை எந்திரிக்கிறான், சொல்லிட்டு படிக்கிறான். நேரம் 6:30 ஸ்கூலுக்கு வந்துனான் அந்த அசஸ் பிரின்ஸிபல் அவர்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். காலை 6:30 வந்துட்டான், பா 100% ப்ரைவேட் ஸ்கூலில் திருப்பி எக்ஸாம் எழுதுனான், எழுத மதிப்பெண் 60. நான் சொல்லும் வாக்கு அனைத்தும் உண்மை, பொய் புகழேன், எல்லாத்துக்கும் ரெக்கார்டு கையில் வச்சுருக்கிறேன். பொய் எல்லாம் எந்த ஸ்கூலில் எடுத்த பயிற்சி எடுத்த மதிப்பெண் அவங்க போட்ட கையெழுத்து எல்லாமே எந்த ஸ்கூல் போட்டோ ரெக்கார்டு 2005 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்ருக்க ரெக்கார்டு கையில் இருக்குது. அதனால் இது ஏமாற்றி வேலை அல்ல, எல்லாருக்கும் மூளை இயங்குது, பல எண்ணலைகளால் அது இயங்குவதில்லை. எல்லாருக்கும் நல்ல மதிப்பும் எடுக்க செய்ய படிப்பில் எடுக்க நினைவாற்றலை கொடுந்து நல்ல மதிப்பும் பெற வச்சு அந்த படிப்பில் தடையில்லாமல் வர செய்ய வைப்பது ஆதிநாத வாசிய பயிற்சி. 1 மணி நேரம் இருந்தால் போதும். உங்களுக்கு இது உண்டான விளக்கங்கள் உங்களை ஃபேஸ்புக்கில் அனுப்பிடுவேன், வாட்ஸ்அப்பில் அப்படியே போட்டு வச்சுக்கிறேன், அதை எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சாவே போதும். அனைவரும் குரூப் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் படிப்பு சம்பந்தமாக தடைகளே இல்லை. சகல சௌபாக்கியம் பெயருக்கு மேல விவரம் கருக்குரு சக்தி மையம் 790-463-80-79 பார்க்குறவங்க உங்களுடைய படிக்கும் குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கும் கல்லூரி தாளர்கள் தலைமையாளருக்கு அனுப்பு செயலருக்கு அனுப்புங்க. சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.